இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம்மா. இப்போ நம்ம இரண்டாம் பாடம் பார்க்க போகிறோம், நண்பரை கண்டுபிடி. இந்த நண்பரை கண்டுபிடியில் ஒரு சின்ன குட்டி கதை. அது என்ன அப்படின்னா, இந்த முயல் என்ன பண்ணிச்சான், எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டுதான். கிளி, வாத்து, குரங்கு, சரியா, அப்புறம் நரி, கழுகு, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக், புது நண்பரா, யார் அவர் அப்படின்னு சொல்லும்போது முயல் சொல்றார், நீங்களே கண்டுபிடிங்களேன், நான்கு கால்கள் கொண்டவர். அப்போ வாத்து உடனே, மாடு தானே அப்படின்னு சொல்லிச்சான் முயல். இல்லை, கூரான கொம்புகள் இருக்காது, பெரிய உருவம் கொண்டவர் அப்படி சொல்லிச்சான். யாராக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். குரங்கு சொல்லிச்சா, ஓ நான் சொல்லட்டுமா, யானை தானே அப்படி கேட்டுதான் முயல். நீண்ட தும்பிக்கை இருக்காது, வேகமாக ஓடுவார். அப்போ கழுகு, எனக்கு தெரியும், சிறுத்தை தானே. முயல் சொல்லிச்சா, இல்லை, கருப்பு புள்ளிகள் இருக்காது, நீண்ட கால்கள் இருக்கும் அப்படி சொல்லிச்சான். அப்புறம் நரி சொல்லிச்சா, வரி குதிரையா. முயல் சொல்லிச்சா, இல்லை, கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது, நீண்ட கழுத்தை கொண்டவர். இன்னும் திருப்பி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா எல்லாருக்கும் இருக்கும். அப்புறம் கிளி சொல்லிச்சா, ஐ தெரிந்து விட்டது, ஒட்டகம் தானே அப்படி கேட்டாமா முயல் என்ன சொல்லிச்சா, இல்லையே, உருண்டையான திமில் இருக்காது, உடலில் கட்டங்கள் இருக்கும். அனைவரும் ஓ நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லும்போது புது நண்பர் வந்தாராம், விளையாட்டம் தொடங்குச்சான். புது நண்பர் யாருன்னு உங்களுக்கு தெரியலம்மா, இவர் தான், யார், ஒட்டகச்சிவிங்கி இல்லையா, யாருமா, ஒட்டகச்சிவிங்கி. ஓகேம்மா, இந்த பாடம் முடிஞ்சதுமா, வேண்டணுமா, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.